சிதம்பரம் நடராஜ கோவில். இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாயத்துக்கான ஸ்தலம். சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கேத்த மாதிரியே சிதம்பர நடராஜர் கோவிலுக்குள்ள நம்ப முடியாத நிறைய ரகசியங்கள் இருக்குது. மேக்சிமம் எல்லா கோவில்லையுமே சிவபெருமான் லிங்க வடிவில் தான் காட்சியளிப்பாரு. ஆனா இந்த கோவில்ல நடனம் ஆடுகிற ஒரு நடராஜரா தான் காட்சியளிக்கிறாரு. கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு சமயம் தான் இருந்தது. ஒன்னு சைவம், இன்னொன்னு வைணவம். அதாவது ஒருத்தவங்க சிவனை கும்பிடுறவங்க, இன்னொருத்தவங்க விஷ்ணுவை கும்பிடுறவங்க. ஸோ பெரும்பாலும் இவங்களுக்குள்ள சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் நடந்துட்டே தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது சோழர்கள் ரொம்பவே ஒரு வெறித்தனமான சிவன் பக்தர்களா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம தமிழ் படங்கள்ல ஒரு சில படங்கள்ல கண்டிப்பா பார்க்க முடியும். அதுல குறிப்பா சொல்லணும்னா, ஆயிரத்தில் ஒருவன் படத்துல ஒளிதரும் உருவமாய் நடராஜர் வழியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடராஜர் சிலைக்கு உருவம் கொடுத்ததே நம்ம சோழர்கள் தான்.